அந்த பரவச நிலையிலேருந்து ஒரு பெரிய கவசமாக இருந்து நமக்கு எல்லா உலகம் எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது, ஆனந்தமாக இருக்கிறோம், எந்த கவசமும் கிடையாது. இப்போ அந்த கவசத்தெல்லாம் உடச்சி துறப்பட்டாச்சு. இப்போ ஒரு குண்டூசியை கண்டால் கூட பயம் வருது. இப்போ அது வரைக்கும் வாள் கூட வாழை வச்சு வெட்டினாலும் வாழ் தெரிச்சு ஓடிடும், இப்போ ஒரு குண்டூசி கூட பயமுறுத்து. ஒரு சராசரி மனிதனாக மாறியாச்சு. இப்போ ஒருத்தர் வந்து நல்ல கவசங்கள், இரும்பு கவசம் போட்டிருக்கிறாரு, ஒரு வாழை வச்சு வெட்டணும்னு சொன்னால் வாழை தான் உடஞ்சி தெரித்து ஓடும் வழியே நமக்கு ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நம்ம அந்த ஆனந்த பரவச நிலை வந்து அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிறகு அது என்னன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இந்த பசி உணர்வை குறைச்சிட்டது. ஒரு மாதிரி பாடி வந்து ஏதோ அன்ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா எல்லா டெஸ்ட்லேயும் எல்லாம் நார்மல், எதுவுமே குற்றம் குறை கிடையாது. அதே மாதிரி ஒரு ஹீலர்கிட்ட போய் ஏதா ஹீலிங் ப்ராசஸில் ஏதா பண்ண முடியுமான்னு போனான்னு சொன்னால், அவர் பார்த்துட்டு உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது அவர் சொல்லாமலே நமக்கே தெரியுது, உடம்பெல்லாம் எனர்ஜியாக தான் இருக்குது, என்ன பண்ணான்னு தெரில. பிறகு அந்த அது கடந்து 1 வருஷம் கடந்துட்டு, 95 ஆரம்பித்தது 96 கூட போயிட்டு, அந்த பரவச நிலை அப்படியே தான் இருக்குது. அது ஆனால் என்னன்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்ன முடிவு வந்தோன்னு சொல்லி சொன்னால், இன்னும் அந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வரலான்னு சொன்னால் உடம்பை பார்த்துக்கிட முடியாது, உடம்பை போட்டுறது தான் வேண்டியிருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன் ஆகிட்டு, பிற வேறு வழி தெரில. நம்ம உடம்பை காப்பாற்றிக்கிடோம்னு சொன்னால் அந்த பரவச நிலையிலேருந்து எப்படி நம்ம உள்ளே நுழைஞ்சோமோ அப்படி நம்ம வெளியே வந்தால் தான் பிழைச்சோங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் பிறகு அப்படி அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வெளியே வந்தாலுமே கூட அது 1 நாளில் முடியலை. அது பிறகு நம்ம வெளியே வர்ற மாதிரி வந்தாலும் பழையபடியாது, நம்மள அறியாமலே உள்ளே போயிடும். அப்புறம் அந்த பரவச நிலையிலேருந்து விடுபட்டு வெளியே வர்றதுக்கே 1 மாதம் டைம் எடுத்து, அப்புறம் நம்ம தர இறங்கியாச்சு. 1 மாதம் டைம் எடுத்துட்டு தரையிறங்கியாச்சு. இப்போ அது வரைக்கும் நான் சொன்னால் அந்த பரவச நிலையிலேருந்து ஒரு பெரிய கவசமாக இருந்து நமக்கு எல்லா உலகம் எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது, ஆனந்தமாக இருக்கிறோம், எந்த கவசமும் கிடையாது. இப்போ அந்த கவசத்தெல்லாம் உடச்சி துறப்பட்டாச்சு. இப்போ ஒரு குண்டூசியை கண்டால் கூட பயம் வருது. இப்போ அது வரைக்கும் வாள் கூட வாழை வச்சு வெட்டினாலும் வாள் தெரிச்சு ஓடிடும், இப்போ ஒரு குண்டூசி கூட பயமுறுத்து. ஒரு சராசரி மனிதனாக மாறியாச்சு. என்ன பண்ணான்னே தெரில. ஏன்னா எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோம் அதை பண்ணி பார்த்து அதை கடந்து வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணான்னே தெரில. அப்படியே போயிட்டுருக்கு. ஆன்மீக நம்ம கூட்டங்கள் அந்த இவங்களும் இருக்குது, யாருக்குமே ஒன்றும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னே தெரில. அவங்க ஆனந்த பரவசனில் தான் எல்லாருமே உயர்வாக சொல்கிறாங்களோ ஒழிய இதுக்கு அப்பால் என்னன்னு சொல்லி யாருமே சொல்கிற மாதிரி தெரில. வேறு பர்சனலாக வேறு ஞானிகளை பார்த்து கேட்கணுன்னாலும் கூட அந்த நேரத்தில் எந்த ஞானிகளுமே தெரில. இப்போ 95 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 95, அதுக்கப்புறம் 2006 தான் அடுத்த கட்டம் வருது. அதுக்கு 11 வருஷம் என்ன பண்ணுன்னே தெரில. ஒரு கட்டத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னென்னு சொன்னால், ஒரு அற்பமான சர்வசாதாரணமான ஒரு சாதாரண பிரச்சனை, யாரும் ஒரு பிரச்சனைன்னு நினைக்க முடியாத ஒரு சாதாரண பிரச்சனை. அந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது மனசு ஒரு வேதனையாக இருக்குது. மனதிலேருந்து நம்மளை மனசில் அதை காப்பாற்றிக்கிட்டு முடியல, வேதனையிலையும் இருக்கிறோம், என்ன பண்ணனே தெரில. அப்போ தான் என்னன்னு சொல்லி சொன்னால், எது வேணாலும் நம்ம மனசினுடைய அனுபவம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நமக்கு நம்ம மனசை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி நமக்கு எந்த முயற்சியுமே வேண்டாம். எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு கூட நம்மளை என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பாதிச்சுட்டு போட்டோம் என்று சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டேன். இப்போ அந்த நிலையில் என்னென்னு சொன்னால், அந்த மனசே வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு போன மாதிரி போயிட்டு. இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், நாம் துரத்தி துரத்தி பிடிச்சி மனசை என்னதெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீ எப்படி வேணாலும் போகணும்னு சொல்லி விட்டு உடனே அது மனசு வந்து அதுபோக்கில் செயல்பட ஆரம்பிச்சிட்டு. இப்போ எல்லா ஞானிகளும் இதே இடத்துல தான் அந்த இடத்த தான் சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த பாயிண்ட்டை நிறைய பேர் வந்து வெளியே அதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண, அவங்க சீடர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லி கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். புத்தர் இந்த நிலையை தான் அடைஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து என்ன இல்லாமல் முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டு, ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் இவ்வளோ வந்து நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படலை.
பரவசனில் எந்த அளவுக்கு அடைஞ்சாரோ அடையிலேயே தெரில. ஆனால் அவர் என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஒன்றும் பிரயோஜனப்படலைன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்றார். ஒரு ஒன் இயர், கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் போல் உட்கார்றார். அந்த நிலையில் அவருக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுது. இது நம்ம இதே மாற்றம் தான், அந்த மனசை அதுபோக்கில் இயங்க விட்டுறாரு. அது வரைக்கும் மனசை இப்படி இயங்கணும் இப்படி இயங்கணும், நல்லா வச்சுக்கிடணும் இப்படி வச்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எந்த முயற்சியுமே பண்ணாமல் எல்லா முயற்சியும் தூக்கி கிளப்பிட்டேன். இப்போ இதே தான் வந்து என்னை பொறுத்தவரைலாம் அந்த நிலையில் அப்படி தான் ஏற்பட்டது. அது எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோன்னு சொல்லும் பொழுது, அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் நல்லா இருக்கணும், மனசை அமைதியாக வச்சுக்கிடணும், எதுவுமே நம்மளை பாதிக்கக்கூடாது, ஒரு பாதுகாப்பாக நமக்கு இருக்கணும், நல்ல ஆனந்த அனுபவத்தோடு இருக்கணும், இந்த அனுபவம் வரக்கூடாது அந்த அனுபவம் வரக்கூடாது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்மளை டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போப்பான்னு சொல்லி விட்ட உடனே அப்போ அதுவாக எங்கிறோம். அது வரைக்கும் நான் தான் அதை ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நமக்கு தெரில என்ன பண்ணாலும் சாதிக்க முடியல, ஒரு ஃபெயிலியருங்கிற மாதிரி ஒரு நிலையில் தூக்கி அப்படியே தூக்கிகளை போட்டோம். அப்போ அந்த மனசு அதுவாக இயங்குது. இப்போ நம்ம அந்த சாஸ்திரங்களில் வந்து மனோ லயம் மனோ நாசம்னு சொல்லி ஒரு ரெண்டு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. மனோ லயம்னா என்ன, மனோ நாசம்னா என்ன? ஒரு சாதாரண ஒரு அவங்க டெர்மினால் ஒரு டெக்னிக்கல் வேர்டாக சொல்கிறாங்க, ஒரு சாதாரண விஷயந்தான் அது. இப்போ நாம் வந்து ஒரு மரம், நம்ம கண் முன்னால் ஒரு பெரிய மரம் நிற்குது. அந்த மரத்தை பார்த்து இது மரம் தானே நம்ம புரிஞ்சுக்கிடணும். அது வந்து அவங்க வந்து டெக்னிக்கலாக எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மரத்தை பார்த்து மரம்னே புரியும் பொழுது உங்கள் மனசே ஒரு வினாடி அந்த மரமாக மாறிடுது. அது மரமாக மாறித்தான் அது உங்களுக்கு மரங்கிறத காட்டுது. அப்படி இப்படி மரமாக ஒரு வினாடி மாறுறதுக்கு பேர் மனோலயம். அப்புறம் அந்த லயத்துலேருந்து விடுபட்டுருது. ஏன்னா நீங்கள் மரத்தை பார்க்குறீங்க, பழையபடி பக்கத்தில் ஒரு மாடு வருது, அவ்வளோ மனிதர் வராரு, பழையபடி நீங்கள் அவரை பார்த்து அவரை புரிஞ்சுக்கிடணும். இப்போ முதல்ல வந்து ஒரு வினாடி மரமாக மாறின மனசு வந்து பழையபடி மரமாக மனிதராகவோ மாடாகவோ மாறினா தான் அதை புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ நம்ம மனசு வந்து ஏதாவது ஒரு வடிவத்தை எடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். இதுக்கு வந்து மனோலயம்னு சொல்கிறோம். இந்த மனோலயங்கிறது ஒரு தற்காலிகமான நிலை. இந்த நாசங்கிறது அதுலேருந்து விடுபட்ட நல்லது. இப்போ இதை தான் வந்து எல்லா ஆன்மீக சாஸ்திரங்களும் சொல்லுது. அந்த விடுபட்ட நிலையை வந்து விடுதலை அல்லது முக்தி மோட்சம்னு சொல்லி சொல்லுது. நாம் வந்து இது புரிஞ்சுக்கிடுற நிலையை தான் வந்து இந்த ஞானம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனோநாசங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த லிபரேஷன் விடுதலைங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம மனதினுடைய இயற்கையான இயக்கமே அதுதான். ஏன்னா அது ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. மனசில் வந்து ஒரு கணத்துக்கு கணம் அது புதுசாகவே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சாதாரணமாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கங்கை ஆற்றுல ரெண்டு முறை குளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கங்கை ஆற்றுல ரெண்டு முறை குளி, போன வருஷம் தான் குளிச்சு இந்த வருஷம் தான் குளிக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஆறில் வந்து தண்ணி எப்பவும் புதுசாகவே இருக்கும். நீங்கள் ஒரு முறை இறங்கினா ஆற்றுல ரெண்டாவது முறை இறங்க முடியாது, அது போயிடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து மனசு வந்து எப்பவும் புதுசாக ஓடிக்கிட்டே இருக்கும், ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம்னு சொன்னால், அது தானாகவே எதையாவது புரிஞ்சுக்கிடுறக்காக கொஞ்சம் நேரம் நிற்குது. நாம் ஒரு நல்ல அனுபவங்கள் வரும்பொழுது இந்த நல்ல அனுபவத்தோடு இருக்கணும்னு சொல்லி அதை முயற்சி பண்ணி அதை பிடிச்சி வைக்கிறதுக்கு பார்க்குறோம். ஒரு மோசமான அனுபவம் தானே அதை துரத்தி விடுறதுக்கு பார்க்குறோம். நமக்கு அங்கே ஒரு வேலையை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம எந்த வேலையை க்ரியேட் பண்ணாலும் அதை அந்த ஓடக்கூடிய ஆற்றை அரெஸ்ட் பண்ணுற வேலை தான் அது. அது ஓடுறது தான் இயற்கையான நல்லது. அந்த இயற்கையான நிலை ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம முக்தி லிபரேஷனுங்கிறதுலாம் ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதை ஓட வைக்க வேலை நமக்கே இல்லை, அதான் ஓடிக்கிட்டே தானே இருக்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற பேர் தான் லிபரேஷன். முக்தி மோட்சங்கிறதெல்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. வினோதமான பேரை கொடுத்ததுனால கலக்கம் தான் ஏற்படும். நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையே முக்தி தான், இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். ஒரு ஆறுனுடைய இயற்கையான நிலையே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான். அதுவும் ஓட வைக்க வேண்டிய வேலையே நமக்கு கிடையாது. அதனால் முக்தியோ நம்ம லிபரேஷனையும் அடைய வேண்டிய வேலையே கிடையாது.
ஆனால் என்னென்னு கையை விட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓடுங்கிறோம், நிற்கு நில்லுங்கிறோம், என்னதே ஒன்று சொல்லி அதை அரெஸ்ட் பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சி தான் தப்புன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா போகும். இந்த ஆற ஓட வைக்கிறதுக்கோ நுப்பாட்டுறதுக்கோ நமக்கு வேலையே கிடையாதுன்னு விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது இயற்கைக்கு போயிடும். அது நாம் வந்து எதையோ நம்ம பயிற்சி முயற்சி பண்ணி மனசை அரெஸ்ட் பண்ணி நம்ம என்னுடைய கட்டுப்பாட்டுகளை இயங்கணும், ஆனந்தமாக இயங்கணும், பரவச நிலையில் இயங்கணும், இந்த மாதிரி தேவையில்லாத கலெக்டாக பண்ணிடுறோம்.